ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான மிஸ்ட்ரி கலந்த ஃபேண்டசி மூவி. ஃபேயூன் பெட்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கல் மூலமா மனிதர்களை இறப்புல இருந்து காப்பாத்த முடியும். அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ண நினைக்கிற இந்த படத்தோட வில்லன், அவனுக்கு அந்த பெட் கிடைச்சதா? இந்த சூழல்ல ஹீரோக்கு தான் காதலியை குணப்படுத்துறதுக்கு அதே பெட் வேணும், அதை அவரால் எடுக்க முடிஞ்சதா? கடைசியில ரெண்டு பேர்த்தோட தேடுதல் மூலமா அந்த கல்லுக்கு என்ன ஆச்சுங்கறத ஒரு எமோஷனல் எண்டிங்க கொடுத்து முடிச்ச கதை தான் டாம் காஃபின் அண்ட் டீமன். சோ ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கல்லறி ஓபன் பண்றாங்க. அது ஓபன் ஆகும் போது அதுல இருந்து ஏதோ ஒண்ணு கசிஞ்சு வெளியில வருது. இவங்க அதை முழுசா ஓபன் பண்றாங்க, பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒருத்தனோட கண்ணுக்கு மட்டும் அதுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறது தெரியுது. திடீர்னு பார்த்தா அந்த கேண்டில் அணைஞ்சு போகுது. உடனே ரெண்டு பேரும் அந்த சவப்பெட்டிய வேக வேகமா மூடுறாங்க. அப்ப இவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, கத்தியை எடுத்து அவன் அண்ணன்னு கூட பாக்காம வயித்திலேயே சொருவுறான். காயப்பட்டவனோட கண்ணுக்கு அவன் தம்பி அதே மாதிரி ஒரு பொண்ணா தெரியறான். உடனே அவ ஒரு பேயின்னு நினைச்சு அவன் சொந்த தம்பியவே சாவடிக்கிறான். இந்த சமயத்துலதான் அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். அவன் போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். ஆனா அவன் யாருன்னே தெரியல. அங்க கட் பண்ண ஒருத்தனை காட்டுறாங்க, இவன் தாங்க இந்த படத்தோட வில்லன் யூஹான். அவன் என்ன பண்றான்னா, பெண்களோட சோல் அதாவது அவங்களோட ஆன்மாவை தனக்குள்ள அடைச்சு வைக்கிறான். எதுக்குன்னா அவன் உயிர் வாழ. ஆனா அந்த ஆன்மாவோட சக்தி அவனுக்கு போதுமானதா இல்ல. அதனால அவன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஃபேயூன் பெட்டை எடுத்தாகணும். அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. ஊர் காவலர் எல்லாருக்கிட்டயும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு வராரு. அப்பதான் அங்க இருந்து தப்பிச்சவன் சிரிச்சுக்கிட்டே வந்து இவரு மேல மோதறான். பார்த்தா அடுத்த செகண்டே அவன் இறந்து போயிடுறான். இத பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அங்க இருந்து பயந்து ஓடுறாரு. அங்க கட் பண்ண காலையில் ஆகுது. இவரு தாங்க இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ மாதிரி. இவரு பேரு தோரக். ஊர்காவலர் என்ன சொல்லிருப்பாருன்னா, அவன் லூ மேன்ஷன்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தான். என் மேல மோதனதும் அவன் இறந்துட்டான்னு சொல்லிருப்பாரு. மக்கள் எல்லாரும் லூ மேன்ஷன்ல பேய்கள் நடமாட்டம் இருக்கிறதா நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. உடனே சீஃப் தோரக் லூ மேன்ஷனுக்கு வராரு. உள்ள போனான்னு பார்க்கும் போது அசிஸ்டன்ட் வேண்டாங்கிறான். ஏன்னா இந்த மேன்ஷன் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பாகம், உள்ள போனா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லும் போது தோரக் சமகாண்டாகிறான். அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இவர் பேரு டியான் சங். அது மட்டும் இல்லாம இவர் தான் இந்த நாட்டோட ஜெனரல். நம்ம ஹீரோக்கும் தோரக்கும் ஆகவே ஆகாது. இப்படி இவங்க வாக்குவாதம் பண்ணும் போது தோரக்கு இன்னொரு கேஸ் புதுசா வந்து இருக்கும். அதனால வம்பு பண்ணாம அங்க இருந்து கிளம்புறாரு. தோரக் இங்க வந்ததுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கு. அப்பனா ஏதோ தப்பா நடந்திருக்கும்னு சொல்லி உள்ள வராங்க. பார்த்தா அந்த ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க. அதே சமயம் அந்த கல்லறையில எதுவுமே இல்ல. இத பார்த்த உடனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட மந்திரி சம்மகாண்ட் ஆகுறாரு. என்னன்னா ஃபேயூன் பெட் திருட்டு போயிருக்கு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் அந்த பெட்டை கண்டுபிடிக்கலனா நீங்க தர தண்டனைய ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ண நம்ம தோரக், ஸ்டார்டிங்ல அந்த மந்திரவாதி ஒரு பொண்ணோட ஆன்மாவை எடுத்திருப்பான்ல, அவளோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவளை செக் பண்ணி பார்க்கும் போது அவருக்கு ஒரு கீ கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல லூ மேன்ஷனோட சின்னமும் இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்பதான் அங்க ஒருத்தி வரா. இவ பேரு வெய்லாங். இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவ வந்து ஒவ்வொரு தடவை பேச வரும்போது ஹீரோ வேலை வேலைன்னு அவரு பாட்டுக்கு கிளம்பி போயிருவாரு. இதனால அவர் ரொம்பவே வருத்தப்படுறான். அங்க இருந்த நேரம் நம்ம ஹீரோ ஒரு கிளப்புக்கு வராரு. என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இப்ப அங்கதான் இருக்காங்க. ஹீரோ வந்து அங்க ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்ப வரும்போது அவரு ஒரு பொண்ணை பாக்குறாரு. எல்லாரும் அவளோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ அவ்வளவு அழகா இருக்கா. அவ என்ன பண்றானா, காலியா இருக்கிற கிளாஸ்ல எல்லாம் வைனை ஃபில் பண்றா. இத பாத்துட்டு ஹீரோவே அசந்து போய் கட்டாயப்படுத்தி
மட்டும் இல்லாம அதுல ஒரு ஸ்க்ரால் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வெயிலாங்க காட்டுறாங்க. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து நடந்த பிரச்சனைய சொல்றான். என்னன்னா ஹீரோ வந்து நேற்று ராத்திரி போதையில இருந்தனாலதான் அந்த பேயோன் பெட் திருடு போச்சு. இன்னும் மூணு நாள்ல நாங்க அந்த பெட்ட கண்டுபிடிக்கலாம், எங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லும் போது வெயிலாங் ஷாக் ஆகுறா. நான் தான் அவரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. அங்க இருந்த நேரம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த லேன்ஸ் வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே பொண்ணுதான். ஆனா அவ பூதம் கிடையாது. ஹீரோ அவளை இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு போகும்போது அவ ஹீரோவிய அட்டாக் பண்றா. அவ ஒவ்வொரு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் அவ கூட சண்டை போடுறாரு. ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. அங்க கட் பண்ண அந்த சண்டை போட்டு சண்டை போடுறாரு அப்பதான் அவரு வெயிலாங்க சந்திக்கிறாரு. அவ வந்து தோரக்க பிரதர் பிரதர் தான் கூப்பிடுவா. இதை வச்சு கூட வந்து அசிஸ்டன்ட் கலாய்க்கிறான். வெயிலாங் வந்து நடந்ததை சொல்றான். என்னன்னா இன்னும் மூணு நாள்ல ஹீரோ மட்டும் அந்த பெட்ட கண்டுபிடிக்கலாம், அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்கன்னு சொல்லும் போது தோரக் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்ல. ஏன் நீ சீரியஸாவே இருக்க மாட்ட, நம்ம மூணு பேரும் ஒன்னா தானே வளர்ந்தோம். அவர் சாகிறது உனக்கு சந்த
ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கெட்ட செய்தின்னு சொல்றான். என்னன்னா, இந்த மாதிரி நானும் வேலாங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தன் என்ன அடிச்சு போட்டுட்டு வேலாங்க கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றான். இத கேட்ட உடனே ரெண்டு பேத்துக்கு தூக்கி வாரி போடுது. இத பாத்துட்டு தோராக் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு காலையில நான் ஒரு கேஸ் அட்டென்ட் பண்ண போனேன், அங்கேயும் நம்ம வேலாங் மாதிரியான ஒரு பொண்ணு இறந்து கிடந்தா, அவகிட்ட ஒரு கீயும் இருந்தது, அதுல நம்ம லூ மேன்ஷனோட சின்னமும் இருக்கு, எனக்கு என்னமோ நம்ம வேலாங்க அதே மாதிரியான கும்பல் தான் கடத்திருப்பாங்களோன்னு தோணுது. ஆனா வேலாங்க எதுக்காக கடத்தணும், அவ சாதாரண பொண்ணு தானே அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே ரெண்டு பேரும் லூ மேன்ஷனுக்கு வராங்க. இவங்களோட முன்னோர்கள் மூணு ஜெனரேஷன்ஸா இந்த கலரிய பாதுகாத்துட்டு வராங்க. கலரிய திறந்து பார்த்ததுல அதுல எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குமான்னு தேடும் போது ஹீரோ ஒரு லாக்க பாக்குறாரு. இத பார்த்துட்டு தோரக்கிட்ட, நீ இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது ஒரு கீயை கண்டுபிடிச்சல்ல, அத குடுன்னு கேக்குறாரு. அப்படி அதை வாங்கி வச்ச உடனே அதுல சில எழுத்துக்களை இவங்க பாக்குறாங்க. அங்க கட் பண்ண ராத்திரி நேரத்துல ஒரு பயங்கரமான இடத்த காட்டுறாங்க. அங்கதான் நம்ம வேலாங்க இருக்கா. இது எல்லாமே இந்த மந்திரவாதியோட வேலை தான். ஒவ்வொரு பொண்ணுங்களோட ஆன்மாவா பிரிச்சு அவன் கொஞ்ச நாள் உயிர் வாழுவான். ஆனா அவனோட அல்டிமேட் கோலே அந்த ஃபேயான் பெட்டை எடுக்கிறதுதான். இப்ப அவன் என்ன பண்றானா, வேலாங்கோட ஆன்மாவை உரிய ஆரம்பிக்கிறான். அவ ஆன்மா அப்படியே அவளை விட்டு பிரிய வரும்போது நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் வந்து அதை தடுக்கிறாங்க. இதனால அந்த மந்திரவாதி காண்டாகி அவங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சிருங்கன்னு சொல்றான். உடனே எல்லா சோல்ஜர்ஸும் அவங்களை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோஸும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இத லேஸ்ல விடுற மாதிரியே தெரியல. அதனால இப்ப இங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ஹீரோ அந்த மந்திரவாதி கூட சண்டை போடுறாரு. ஆனா அவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்ல. ஒரு கட்டத்துல இவங்க இப்படி சண்டை போடும் போது நிறைய சோல்ஜர்ஸ் அங்க வரனால இத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஹீரோ போய் வெயிலாங்க பாக்குறாரு. நல்ல வேலை அவளுக்கு ஒண்ணும் ஆகல. இத நினைச்சு தோரக் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா வெயிலாங்க தூக்கிட்டு அவரு வீட்டுக்கு போறாரு. ஹீரோக்கு அவளை பிடிக்கும் தான், ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டாரு. அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் தோரக் வந்து நாம அந்த மந்திரவாதிய சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஹீரோ, நீ இந்த கேஸ்ல தலையிட வேண்டாம்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நானும் இந்த கேஸ டீல் பண்ணியே தீர்வேன்னு சொல்லும் போது அவரு இதுக்கு சம்மதிக்கல. தோரக்கும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா அந்த ராத்திரியே வெயிலாங்க கூட்டிட்டு வெளியில போறாரு. இவங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவை பார்க்க யாரோ ஒருத்தர் அங்க வராங்க. யாருன்னு பார்த்தா அது லான்சு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வந்து ஹீரோ கூட பேசும்போது வேலாங்க இது சுத்தமா பிடிக்கல. அவன் என்ன பண்றானா, ஒரு துணியை எடுத்து அவரோட பாக்கெட்ல வச்சுட்டு போறா. இத பார்த்துட்டு வேலாங் கடுப்பாகறா. அவன் அந்த துணியை காட்டி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கும் போது அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அந்த துணியில ஏதோ எழுதி இருக்கு. அங்க கட் பண்ணா அந்த மந்திரவாதி கூட இருக்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் வந்து அந்த ஆளோட அசிஸ்டன்ட் மாதிரி. அவன் வந்து ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கத்திய வச்சு மிரட்டுறாரு. ஆனா அது கொஞ்சம் கூட நீடிக்கல போல
அவங்க கண்ணுல மண்ண தூவி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். அங்க இருந்து நேரா லான்சோவை காட்டுறாங்க. இப்பதான் தெரியுது இவன் தான் மோசமான மந்திரவாதியோட ஆளுன்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு இப்போ ஒரு இக்கட்டான சூழல மாட்டிட்டு இருக்காரு. என்னன்னா இன்னும் ஒரு நாள் குள்ள அவரு அந்த ஃபேயோன் பெட்ட கண்டுபிடிச்சாகணும். அதனால அத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ அவரோட முன்னோர்கள் கிட்ட வேண்டாரு. ஏன்னா இனி அவங்கள தவிர வேற யாராலையும் நம்ம ஹீரோக்கு உதவ முடியாது. அப்படி இவர் ப்ரே பண்ணும் போது சூரிய வெளிச்சம் அங்க இருக்கிற ஸ்க்ரால் மேல பட்டு எழுத்துக்கள் ஜொலிக்குது. ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா ஜொலிச்சிட்டு இருக்கிற நாலு ஸ்க்ரால் நோட்ஸையும் வரிசையா வைக்கிறாரு. அப்படி வச்ச உடனே கீழே இருக்கிற டிரா ஓபன் ஆகுது. அதுக்குள்ள ஒரு புக் இருக்கு. அதுவும் அது எதை பத்தினதுன்னா அந்த ஃபேயோன் பெட். என்னன்னா அந்த பெட்டை பயன்படுத்தினா ஒரு மனுஷனை இறப்புல இருந்து தடுக்கும். அதே சமயம் அவங்கள ஒரு டீமனா மாத்தக்கூடியது. லூ சைடின்னு சொல்லப்படுறவரு தான் இந்த பெட்டை உருவாக்குனது. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அதை அவரோடய வச்சு புதைச்சிட்டாங்க. இப்ப இதை படிச்சதுக்கு அப்புறமா அந்த மந்திரவாதி அவன் ஆயுள் அதிகரிக்கிறதுக்காக தான் இதை எடுக்க நினைக்கிறான்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அங்க கட் பண்ண அந்த மந்திரவாதியோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அவனுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பெட் கிடைச்சாகணும். அங்க இருந்த நேரம் லான்சுவை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா அந்த பெட்டை இவ தான் திருடி இருப்பான்னு. ஆனா ஆக்சுவலா அது லூ மேன்ஷன்லயே தான் இருக்குன்னு அவ சொல்றா. அது என்ன சாதாரண பொருளா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு? அந்த லூ மேன்ஷனை சுத்தி ஏகப்பட்ட டிராப் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம பார்த்த கல்லறையில சவத்தியே காணோம். அப்பனா உண்மையான கல்லறைய வேற எங்கேயோ தான் மறைச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் அந்த பெட் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இப்ப இத வந்து அந்த மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் பாத்தறான். அதுக்கப்புறமா ஹீரோ சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து யாரும் பயப்பட வேண்டாம், ஃபேயோன் பெட் பத்திரமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அவர் அப்படி கிளம்பும் போது ஒருத்தன் கத்திய வச்சு ஹீரோ முதுகுலயே சொருவுறான். ஹீரோவால சுத்தமா முடியல. எல்லா சோல்ஜர்ஸும் அந்த மந்திரவாதி கிட்ட வெல போயிட்டாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் அவர் கூட சண்டை போடுறாங்க. அதே சமயம் ஹீரோவும் விடுற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல ஹீரோவை அடிச்சு போட்டு அவரை குழப்பலாம்னு வரும்போது அவரை யாரோ காப்பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம டோரக். உடனே ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. டோரக் தான் காயத்துக்கு மருந்து போட்டிருப்பான். இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன நானும் கூட சேர்ந்து இந்த கேஸ டீல் பண்றேன்னு. ஆனா நம்ம ஹீரோ இப்ப கூட நீ இதுல தலையிட வேண்டாம்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு டோரக் அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான். இத பாரு, நீயும் நானும் ஒன்னாதான் வளர்ந்தோம், எனக்கும் இந்த விஷயத்துல பங்கு இருக்குன்னு சொல்றான். அங்கிருந்து நேரம் வெயிலாங் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கா, அதுவும் கனவுல. என்னன்னு பார்த்தா லான்சு அவளுக்கு ஃபேயோன் பெட் இருக்கிற இடம் தெரியுமான்னு செக் பண்ணி பாக்குறா. ஆனா அவளுக்கு இத பத்தி எந்த விஷயமுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம இத எல்லாத்தையும் அந்த மந்திரவாதி சொல்லிதான் இவ பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஹீரோஸும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா சோல்ஜர்ஸ் இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க வெயிலாங்க ஆபத்துன்னு. உடனே அவளை தேடிட்டு மேன்ஷனுக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்க வேலை பாக்குற எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. டக்குன்னு டோர் ஓபன் பண்ணி உள்ள வராங்க. பார்த்தா லான்சோ இருக்கா, அதே சமயம் வெயிலாங் மயக்கத்துல இருக்கா. இத பார்த்த உடனே தோரக் செம காண்டாகிறான். உண்மையை சொல்லு, வெயிலாங்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேக்கும் போது அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த மந்திரவாதி அவளை கொலை பண்ணலான்னு இருந்தான், ஆனா நான் தான் அவனை தடுத்தேன். அவன் மயக்க தெளியணும்னா அதுக்கு அந்த பெட் இருந்தாதான் முடியும்னு சொல்லும் போது நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவ என்ன சொல்றான்னா, என்னோட ஹியூமன் ரிசோர்சஸ் கமிட்டியில டெபுட்டி மினிஸ்டரா இருந்தவர், ஆனா அவர் அந்த மந்திரவாதி சாவடிச்சிட்டான். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களை அவன் கொலை பண்ணிருக்கான். அதுல என்னோட தங்கச்சியும் இருந்தா, இதனாலதான் நான் அவனை பழிவாங்க காத்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது தோரக் என்ன சொல்றானா, எங்களை ஏமாத்த பாக்குறியான்னு கத்திய வச்சு மிரட்டுறான். உடனே ஹீரோ அவனை தடுத்து இந்த தடவை நான் உன்னை நம்புறேன்னு லான்சோ கிட்ட சொல்றாரு. ஆனா தோரக்கு வந்து இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஹீரோ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு இவர் சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா, லூ மேன்ஷனுக்குள்ள அதாவது கல்லறை இருக்கிற இடத்துக்கு போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி தோரக்க வெளியில காவலுக்கு இருக்க சொல்றாரு. இதுக்கு தோரக்கு ஒத்துக்கறான். சரின்னு உடனே உள்ள போறாங்க. ஸ்டார்டிங்ல பார்த்த கல்லறை கிட்ட வந்த உடனே அவர் தெரிஞ்சுகிட்ட விஷயங்களை வச்சு வழியை கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இயற்கை சார்ந்த காலங்களை குறிக்கும். அப்படி அதை நோக்கி போகும்போது இப்பதான் இவங்களுக்கு ஒரு சவால். இந்த நாலு கதவுல ஏதோ ஒரு ரூம்ல மட்டும்தான் உண்மையான லூ சிடியோட கல்லறை இருக்கு. அதே சமயம் தப்பான கதவு வழியா இவங்க போனாங்கன்னா இவங்க கதை அவ்வளவுதான். இப்ப லான்சோ என்ன சொல்றானா, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்க உயிரோட இருக்கணும்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி உறுத்துது. என்னன்னாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவ கூட போறாரு. அங்க கட் பண்ணா சோல்ஜர்ஸ் எல்லாரும் லூ மென்ஷனுக்குள்ள வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த மந்திரவாதியும் அங்கதான் இருக்கான். இப்ப இது வந்து நம்ம தோரக்கு தெரிய வருது. அங்க இருந்த நேரம் ஹீரோவும் லான்சோவும் ஒரு வழியா அந்த உண்மையான கலரைய அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இது அவ்வளவு சுலபமா திறக்க முடியாது.
ஹீரோவும் லென்ஸும் என்ன பண்றாங்கன்னா அந்த சமாதிய மண்டிட்டு வணங்குறாங்க. அப்படி பண்ண உடனே அதுல இருந்து ஏதோ ஒண்ணு வருது. என்னன்னா அது வந்து ஒரு மினி பாம், அது ரொம்பவே ஆபத்தானது. அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதி சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு தோரக்க எதிர்க்கறான். நம்ம ஆளு தயாராகிறாரு, எல்லா சோல்ஜர்ஸும் அவரு கூட சண்டை போடுறாங்க, நம்ம தோரக்கு சும்மா விடுறதாவே இல்ல. அதனால இப்ப இங்க ஒரு பயங்கரமான வேற லெவலுக்கான சண்டை நடக்குது. ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் இறந்து போறதை பார்த்துட்டு காண்டான வில்லன் ஆத்திரத்துல தோரக்க போட்டு வெளுத்து வாங்குறான். அங்க கட் பண்ணா இவங்க அந்த கலரை ஓபன் பண்றாங்க. இவரு தாங்க லூசிடி. இவரு இறந்தது 8th செஞ்சுரியில, ஆனா இப்ப வரைக்கும் அவரோட பாடி அழுகல. இது எப்படின்னு பார்த்தா அவர் கையில இருக்கிற அந்த ஃபேயன் பெட்டாலதான். ஒரு வழியா இவங்களுக்கு அந்த பெட் கிடைச்சிருச்சு. அங்கிருந்து நேரம் நம்ம தோரக்க காட்டுறாங்க, அவரால் சுத்தமா முடியல. இருந்தாலும் அவர் சண்டை போடுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல பாவம் கத்தியால வெட்டப்பட்டு போத்துன்னு கீழே விழுகிறாரு. அந்த மந்திரவாதி அப்படியே கிராஸ் பண்றா, இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஹீரோ எப்படியோ அங்கிருந்து வெளியில வராரு, பார்த்தா அந்த மந்திரவாதி அங்கதான் இருக்கான். ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது. தோரக்கும் மெதுவா எந்திரிக்கிறாரு. லான்ஸும் என்ன பண்றானே தெரியல, அந்த பெட்ட கொண்டு போய் இந்த மந்திரவாதி கிட்ட கொடுக்கறான். இத தோரக் பார்த்துட்டு செம காண்ட ஆகுறாரு. எல்லா சோல்ஜர்ஸையும் வாளால வச்சு சாவடிக்கிறாரு. இப்ப இந்த சமயத்துல அந்த மந்திரவாதி பேயான் பெட்ட தனக்குள்ள செலுத்தறான். இதனால அவனுக்கு அபரிவிதமான சக்தி கிடைக்குது. இனி யாராலையும் அவனை தடுக்க முடியாது. லான்ஸ் வந்தால கொலை பண்ண பாக்குறான், ஆனா அவளால முடியல. இப்ப நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் கூட சண்டை போடுறாங்க. ரெண்டு பேர்த்தையும் அவன் சுலபமா தடுக்கறான். இருந்தாலும் இவங்க விடுற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோஸ் கலரைய வச்சு அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு பயங்கரமா அடிபடுது. இந்த சமயத்துல லான்ஸ் கத்திய வச்சு அந்தால சாவடிக்கலான்னு வரும்போது அவன் என்ன பண்றானா, அதே கத்திய வச்சு அவன் வயித்திலேயே சொருவறான். அவளால சுத்தமா முடியல. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானா, அந்த கலரில கிடைச்ச பாம் இருக்கும்ல அதை எடுக்கறா. ஹீரோ அவளை காப்பாத்த போறாரு, ஆனா தோரக் அவரை தடுக்கறான். இந்த சமயத்துலதான் அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ கூட லான்ஸ் ஒன்னா பழகி இருக்கா. என்னதான் ஹீரோ அவளை காதலிக்கலைனாலும் அவ மேல சின்னதா ஒரு கிரஷ் இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே அந்த பாம் ஆக்டிவேட் பண்றா. பாவம் அந்த மந்திரவாதியோடய சேர்ந்து அவளும் அழிஞ்சு போறா. ஹீரோவால இதை தாங்கவே முடியல. அதுக்கப்புறமா ஹீரோ இந்த பேயன் பெட் அப்புறம் இந்த லூ மேன்ஷனை பத்தின எல்லா உண்மைகளையும் நெருப்புல போட்டு அழிக்கிறாரு. அங்க கட் பண்ணா வெயிலுக்கு முழிப்பு வருது. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்படியாக இந்த படமும் முடியுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம். தமிழ் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சீக்கிரமா சந்திக்கலாம்.